ஆக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், 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 எங்க அளக்கணும்? யோ, நீ படுத்துட்ட? பழக்க தோஷத்துல ஐயா, அவங்கதான் இப்ப இல்லையே, நம்மதான் எல்லாமே. ஆமால, நான் ஆட்சிக்கு வந்தால், யோ ஐயா, நம்ம ஆட்சிக்கு வந்தான் சொல்லியா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அண்ணன் ஜிபிஎஸ், அண்ணன் யுபிஎஸ், அண்ணன் ஜிபிஎஸ், அண்ணன் யுபிஎஸ், அண்ணன் யுபிஎஸ், அண்ணன் யுபிஎஸ், போதும் தம்பி. அந்த அறிக்கை எங்க? தலைவர், இந்த போன தடவை கொடுத்த மாதிரி கம்பராமாயத்தை எழுதுனது சேக்கிலார் அப்படி எதுவும் இது கரெக்டாக? தலைவர், மாட்டி விட்டுறாதீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எட்டு வழி சாலைன்னு ஒன்று கொண்டு வந்தோம், அதை ஏன் ரத்து பண்ணாங்க? ஏன் ரத்து பண்ணாங்க? நீ நம்ம தான் விவசாய நிலத்துக்குள்ள ரோடு போட்டா. அப்படியா? ஆமா. அப்ப ஊருக்குள்ள ரோட்டை போட்டு விடு. யோ லூசுத்தனமா, ஊருக்குள்ள ரோட்டு போட்டா இன்னும் திட்ட மாட்டாங்களா யா மக்களே? யோ, ஹைவேஸ்ல ஒயின் ஷாப் வச்சிருக்காங்க, அதை மூட சொன்னாங்க. நம்ம என்ன மூடவா செஞ்சோம்? முன்னாடி மூடிட்டு பின்னாடி வைக்கல, வியாபாரம் பார்க்கல, என்னையா நீ? சரி, நீ ஒண்ணு படிக்கிறியா? இந்த படி படி, கூச்சப்பட படி. நீங்களே பண்ணியா, நீயே படியா படியா. யோ, அடுத்து நீ தான் படிக்கணும், படியா படி, படிச்சுடா படி படி. இவனையெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நான் என்னத்த படி படி. எங்கள் ஆட்சியில் எல்லா பிரியாணி கடைகளுக்கும் காலை முதல் மாலை வரை காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படும். நீ படிச்சல, நான் படிக்கிறேன். தெர்மாகோல் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய உள்ளூர் ராஜா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை பரிந்துரைக்கப்படும். பிரச்சார கூட்டங்களில் உள்ளூர் பிரச்சார கூட்டங்களில் உளரும் அமைச்சர்களுக்கு தனி பள்ளிக்கூடம் அமைத்து பாடம் கற்பிக்க நடவடிக்கை அமைக்கப்படும். என்ன படிந்து அவ்வளவுதான் முடிஞ்சு? என்னயா, எல்லாமே நமக்கான திட்டமாவே இருக்கு. என்ன நம்ம என்னைக்கு மக்களுக்கான திட்டத்தை அறிவிச்சிருக்கோம்? எல்லாமே நமக்கு தான். அதுவும் சரிதான். நாங்களே ஒன்னா இருக்கோம், நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. வாயா, போய் மிச்சர் சாப்பிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தலாம். வாங்க அநேகன். அண்ணன் அநேகன், கொஞ்சம் நவருங்க. இதெல்லாம் வந்து பிக் பாஸ்ல வச்சுக்கணும், இங்க பண்ணக்கூடாது. நம் தமிழகத்திற்கு ஒரு மாற்றம் தேவை. என்ன அநேகன், என்கிட்டே வா, பப்ளிக் போங்க. சொல்லுங்க அநேகன், சாப்பிட்டீங்களா? கீழே தானே ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டோம். அநேகன், நீங்கள் ஒன்றும் அரசியல் பழகலை. நீங்கள் பழகிட்டீங்களா? நான் பழகிட்டேன், சாப்பிட்லன்னு சொல்லணும். சொல்லுங்க, என்ன அநேகன், சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. பாருங்க, நம்மளுடைய வேட்பாளர் அநேகன் வெறும் வயத்தில் வந்து மக்களுக்கு பிரசாரம் செய்வதற்காக இருக்கிறார். கண்டிப்பாக ஆதரவு தர வேண்டும். உங்களுடைய கொஸ்டின்ஸ் கேள்விகள் அதால் இருந்தால் கேளுங்க. சார், உங்கள் கட்சி சார்பில் வந்து 40 பேர்த்தை வந்து வேட்பாளர் அறிமுகப்படுத்துவீங்க, நீங்கள் ஏன் சார் எலெக்ஷன் அடிக்கல? தேர்தலில் போட்டியிடாததால் நான் போட்டி போடவில்லை என்பதல்ல, போட்டி போடுபவர்கள் எல்லாம் போட்டியாளர்கள் அல்ல. போட்டி என்பது போட்டியே, போட்டியே போட்டியாக முடியாது. தேர்தலில் போட்டியிடாததால் நான் போட்டி போடவில்லை என்பதல்ல, போட்டி போடுபவர்கள் எல்லாம் போட்டியாளர்கள் அல்ல. போட்டி என்பது போட்டியே, போட்டியே போட்டியாக முடியாது. சார், நீங்க சொன்ன சுத்தமா புரியல சார். 10 வருஷமா கூடயே இருக்கேன், எனக்கே அவர் பேசுறது புரியல, உங்களுக்கு எப்படி புரியும்?
சார், கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கூட ஆகலையே சார். நீங்க இன்னும் அரசியல் பழகல. அநேகன், நன்றாக அரசியல் பழகிட்டீங்க. நன்றி. முக்கியமான விஷயம் சொல்லுங்க அநேகன். நம்மள விளக்கு பிடிக்க சொல்றாங்கண்ணா. என்ன அநேகன் சொல்றீங்க? நம்மளுக்கு டார்ச் லைட் சின்னம் கொடுத்துருக்காங்கண்ணா. அதையே பாசிட்டிவா பயன்படுத்தலாம். தமிழகத்தில் உள்ள இனிமையை, சாரி, தமிழகத்தில் உள்ள இருளை போக்க டார்ச் லைட் எரியும். அமர்ந்துருச்சுண்ணா. என்ன அநேகன், நான் போய் போச்சிடலாம். வாங்க, புளிய மரத்து அடிக்கு போவோம். அங்க என்ன புஷ்பா இருக்கும். ரொம்ப நல்ல உதவி தம்பி, அருமையா இருக்கு. இங்கிலீஷ்ல பேசிட்ட. ஐயோ மக்களே, பைத்தியக்கார பிள்ளை, அந்த நாலு சக்கர வண்டியை உள்ள விடுங்கப்பா, உள்ள விடுங்க. என்னடா சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு? டோக்கனுக்கா? போறப்போ நெக்ஸ்டா வாங்கிக்கலாம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு முழுவதும் டோக்கன் சிஸ்டத்தை அமல்படுத்துவோம். அதாவது டீ கடையிலிருந்து ஒயின் ஷாப் வரலும் டோக்கன் சிஸ்டம் தான். அடுத்து சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதாவது அவங்க வந்து ஷாப்பிங் மால் போயிட்டு வரலாம், வீட்டுக்கு போயிட்டு வரலாம், பீச்சுக்கு போயிட்டு வரலாம், சொந்த வீடு மாதிரி சிறைச்சாலையை பயன்படுத்தலாம். அந்த திட்டத்தை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துறோம். அடுத்து சின்னமம்மை தலைமையில வந்து நாங்க வந்து ஆட்சி அமைக்க உறுதிமொழி எடுக்கிறோம். அண்ணா, 40 தொகுதியில் எதை நம்பி நிக்கிறோம்? டோக்கனை நம்பி தான்டா. அப்படியா அண்ணா? ஒரு நிமிஷம் போனா. ஹலோ, அப்படியா? ஐயோ, சரி சரி சரி, ஓகே. அண்ணா, நம்ம ஓட்டு கேட்டு போன இடத்துல எல்லாம் நம்ம ஆளுங்களை அடிச்சு விரட்டுறாங்களாம். என்னடா டோக்கன்லாம் கொடுத்தீங்கல்ல? டோக்கன் கொடுத்தீங்க, 20 ரூபா டோக்கன். அதில் இருக்க சீரியல் நம்பரை பார்த்தா 6000 ரூபா கிடைக்கும்னு சொன்னீங்களே, காசே கொடுக்கலையே. டே, 20 ரூபா கொடுத்தோம்னு சொல்லி நம்ம ஏமாத்தல, 6000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி ஏமாத்தினோம் பத்தியா? அதுதான் நம்மளோட ப்ளஸ்ஸு. நீங்க கில்லாடின, நீ பயப்படாத, உனக்கு டோக்கன் வந்துடும். சரி, கண்டிப்பா. சரி, நம்மளோட சின்னம் தொப்பி, அதை மாத்திட்டாங்கடா. ஓ, நம்மளோட சின்னம் குக்கர், அதையும் மாத்திட்டாங்கடா. மூதேவி, ஓ, நம்மளோட சின்ன அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத. ஓ, கிஃப்ட் பாக்ஸ். ஜெயிச்சிருவோமா? ஜெயிச்சிருவோண்ணா. எல்லாரும் பார்த்துக்கோங்க, எங்களோட சின்னம் கண்டிப்பாக ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் தெரியும். ஓட்டு போடலைன்னா தெரிஞ்சிருப்பாங்க. தெரியும். ஆ, போலாமா? சட்டையை விரிச்சு போட்டு வந்திருக்காது. என்கிட்ட சட்டை இல்லாம இல்ல, நான் அந்த சட்டை பிரச்சனை பத்தி பேச வரல. அன்னைக்கு சட்ட மன்றத்தில் நடந்த பிரச்சனை பத்தி தான் பேச வந்திருக்கேன். இந்த டாடி புட்டற்ற கழகம் ஊழலே செய்யாத ஒரு கட்சி சொன்னா நீங்களா டப்புவீங்களா? நம்புறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல இந்த பீடவர் பிரச்சனை தீர்த்து வைக்கிறோம்.
எப்படி தெரியல? அதை சொல்கிறேன், நம்ம வீடவர்கள் வந்து கடலில் மீன் பிடிக்க போனால் இலங்கை கடற்படையினர் சுட்டு கொள்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கச்சத்தீவு கொடுத்தது தான் பிரச்சனை. இப்போ என்ன பண்ணுறோன்னா ராமேஸ்வரத்தை இலங்கைக்கு எழுதி வைக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? ராமேஸ்வரம் இலங்கைக்கு சேர்ந்துடும், அவங்க சுட்டு கொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி மீனவர் பிரச்சனை தீர்த்து வைக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோன்னா நம்ம இளைஞர்களுடைய நினைவிடத்துக்கு 100 கோடி ரூபா செலவில், அது வேண்டாம், அது செலவில் தம்பி 3000 கோடி செலவு, 3001 கோடி செலவில் நம்ம இளைஞருக்கு வந்து ஒரு சிலையை கட்டுறோம். இந்த மாதிரி ஒரு திட்டத்தையும் பண்ணுறோம். அடுத்ததாக நம்ம சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வந்து ஏதோ பேர் வச்சுருக்காங்களாமே, அது நமக்கு தேவையில்லை. அந்த பேரை சொல்லி டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ள ட்ரெயின் வந்து சேலத்தை தாண்டி போயிடுது, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நம்ம எக்மோர் ரயில் நிலையத்துக்கு இளைஞர் ரயில் நிலையம் இந்த மாதிரி வந்து ஒரு பேரை வைக்கிறோம். அதை வந்து நம்ம சட்டசபையில் வந்து தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு வந்து பரிந்துரை செய்கிறோம். இளைஞர் ரயில் நிலையம் எப்படி தம்பி இருக்கு? ஆக அருமையாருக்கு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து ஒரு பேரை வச்சு இந்த மாதிரி திட்டங்களை செய்கிறோம். அடுத்ததாக நம்மளுடைய ஆட்சியில் பெண்களுக்கு வந்து எப்பயுமே முன்னுரிமை இருக்குது, அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியில் 33% இடஒதுக்கீடு தர்றோம், பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு தர்றோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கழக உடற்பிறப்புகள்லாம் கிள்ளி விளையாட எடுப்பான எடுப்பு கொண்ட கடுப்பாகாத பெண்களுக்கு வந்து முன்னுரிமை தர்றோம். இந்த மாதிரி வந்து ஒரு அருமையான வந்து திட்டங்களை நாங்கள் வந்து செஞ்சு தர்றோம். அதனால் நீங்கள் வந்து எங்களுடைய வாக்காளருக்கு வந்து வேட்பாளர் வந்து ஓட்டு போடுங்க. ஜெயிக்க வகையில கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கிளம்பலாமா? கிளம்புறேன். ஆஹா ஆஹா ஆஹா.